ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய நான் சுந்தர பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சயின்ஸ் பிளான் படி டே ஃபோர்டீன் வந்து பார்க்குறோம் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் பத்தாம் வகுப்பு ஒளியியல் அப்படிங்கிற டாப்பிக்கும் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் வெப்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து இருபத்தி ஐந்து வினாக்கள் ஓகேங்களா ஸோ சரியாக இந்த பிளானை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருபத்தி எட்டு லெசன்ஸ் வந்து இன்னையோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸில் மொத்தமே வந்து முப்பத்தி நாலு லெசன் தான் ஸோ இன்னும் ஒரு ஆறே லெசன் தான் இன்னும் மூணு நாளில் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நாள் பார்த்துட்டு இன்றைக்கி இடையில நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஓகே படிக்கலைன்னா தயவு செய்து ஒவ்வொரு நாளும் என்ன சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்த்துட்டு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்து சயின்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த சயின்ஸு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாமினேஷன் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ஃபாரஸ்டர் லேப் அசிஸ்டண்ட் டெட்டு டிஎன்பிஎஸ்சி அனைத்து குரூப்புக்கும் இது பயன்படும் சரிங்களா ஏன்னா ஃபண்டமெண்டலாக சிக்ஸ்த்து டூ டென்த்து சயின்ஸ் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய எஸ்எஸ் பப்ளிகேஷனுடைய பொது அறிவியல் புத்தகத்தில் இருந்து தான் இந்த வினாக்கள் எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய சயின்ஸ் புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கை வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாங்கிக்கலாம் நான் அந்த நூற்றி ஒரு லெசனையும் டெய்லி ரெண்டு லெசன் படிக்கிற மாதிரி தான் நான் லெசன் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த புக்கில் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அனைவரு கையிலையும் இருக்கிறது நல்லது தான் ஓகேங்களா ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம் முதல் கேள்வி பாருங்கள் டேசை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளி மீ என அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி டேசை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளி மீ என அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ எதை விட அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இருபதாயிரம் ஹெட்சை விட அதிகமான ஒலி என்ன சொல்கிறாங்க மீ ஒலி அப்படின்னு சொல்கிறாங்க மீ ஒலி அலைகளை எந்த உயிரினத்தால் கேட்க இயலும் ஸோ இந்த சவுண்டை வந்து இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சவுண்டை வந்து எந்தெந்த விலங்குனால் உணர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க நாய் ஒவ்வால் டால்ஃபின் அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டாக ஆன்சர் என்னது அனைத்தும் சரி என்பது சரியான பதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒலி அலையின் திசை வேகம் மூணாவது கொஷின் ஒலி அலையின் திசை வேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி முந்நூற்றி நாற்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அலுமினியத்தின் ஒளியின் திசை வேகம் ஸோ சரியான ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி ஆறாயிரத்தி நானூற்றி இருபது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கடல் நீரில் ஒளியின் திசை வேகம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது நமது காதுகளில் டேஸ் வினாடிகளுக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி சரியான ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது சரியான பதில் ஏழாவது வினா எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு ஸோ சரியான ஆன்சர் என்னது ரொம்ப முக்கியமானது நிறையா பரிசையில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பதினேழு புள்ளி இரண்டு மீட்டர் சில நேரத்தில் பதினேழு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதுவும் சரியான ஆன்சர் தான் ஆனது மகப்பேரியலின் துறையில் அல்ட்ராசோனா கிராபி கருவியின் பயன்படுகிறது ஸோ இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த அல்ட்ராசோனா கிராபி கருவி வந்து எங்கே பயன்படுகிறது அப்படிங்கிறதுக்கு எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் என்னது ஆப்ஷன் எதிரொலி தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்டியன் டப்ளரின் காலம் ஸோ இந்த டப்ளரின் காலம் என்னென்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஒன்பதுக்கு என்னென்னு சரியான எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் அவருடைய காலம் மறந்துடக்கூடாது சோனார் கருவியானது டேஸின் அடிப்படையில் செயல்படுகிறது ஸோ இந்த டாப்ளர் விளைவு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஸோ டாப்ளர் விளைவு அடுத்த கொஷின் ஒலி அலையின் அலைநீளம் ஒலி அலையின் அலைநீளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் முதல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இங்கே சென்டிமீட்டர் இங்கே மீட்டர் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கக்கூடிய சயின்ஸ் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாங்கிக்கலாம் இதில் நூற்றி ஒரு லெசன்கள் புதிய சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ கம்ப்ளீட்டடாக டெய்லி ரெண்டு லெசன் படிக்கிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் போல் ஜென்ரல்ஸ் தமிழ் இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புதிய சமச்சீரில் உங்களுக்கு லைன் பை லைன் அதாவது அட்ட டு அட்ட உங்களுக்கு டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த புக்கு வேணும்னாலும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாங்கிக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரிஜினலாக ஒரு குரூப் ஃபோர் தேர்வு எப்படி இருக்குமோ அதுபோல் உருவாக்கப்பட்ட இருபது மாதிரி தேர்வுகள் இரநூறு கேள்விகள் இருக்கும் தமிழில் நூறு ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சி மேக்ஸில் இருபத்தஞ்சு அதாவது அதாவது இரநூறு கேள்விகள் முடிஞ்ச உடனே ஆன்சர் இருக்கும் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸ்க்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பக்கங்கள் இந்த புக்கில் இருக்குது ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் கோல்கொண்டா கோட்டை எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது ஸோ கோல்கொண்டா அப்படிங்கிற ஃபோர்டு வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் சி தெலுங்கானா என்பது சரியான பதில் யானையால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் ஸோ யானை இருக்குது பார்த்தீங்களா எலிஃபெண்டால் எவ்வளோ ஒளியை கேட்க முடியும் எந்த அதிர்வெண் வரைக்கும் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ பதினாறு முதல் பனிரெண்டாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் பசுவினால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் பசு இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பதினாறு முதல் நாற்பதாயிரம் ஹெட்ஸ் வரை நாயினால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் டாகோடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நாற்பது முதல் நாற்பத்தி ஆறாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் ஓகேங்களா அடுத்த கொஷின் முயலினால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் முயலில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் என்னது ஏ ஆயிரம் முதல் ஒரு லட்சம் ஹெட்ஸ் வரைக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் வௌவாலால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் பி ஆயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் டால்ஃபினால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எழுபது முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் ஸோ கடல் நாயினால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தொண்ணூறு முதல் ரெண்டு லட்சம் ஹெட்ஸ் வரைக்கும் அடுத்தது இருபதாவது வினா அரை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை சுமார் எவ்வளோ அரை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை சுமார் என்ன டெம்பரேச்சர் இருக்கும் ஆப்ஷன் டி முப்பது டிகிரி செல்சியஸ் நீரானது டேஸில் பனிக்கட்டியாக உறைகிறது எந்த டிகிரி செல்சியஸில் அது வந்து ஐஸ் கட்டியாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் இருபத்தி ஒன்றுக்கு ஜீரோ டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வெப்பத்தின் எஸ்ஐ அழகு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னென்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கேள்வி நமது உடலின் சராசரி வெப்பநிலை ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் ஸோ மறந்துவிடக்கூடாது சரியான டெம்பரேச்சர் என்னென்னா ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடிகள் டேஸ் வகை கண்ணாடிகள் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ ஆப்ஷன் சி பைராக்ஸ் கண்ணாடி என்பது சரியானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்த டே ஃபோர்டீனில் மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் அம்மாவின் பாஸ்ல கொடுங்க ஸோ மீண்டும் சின்ன தகவல் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான டுவெண்ட்டி மாடல் டெஸ்ட் புக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் அதே போல் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இப்போ நம்ம டெஸ்ட்டு எழுதக்கூடிய அந்த டே பிளான் எல்லாமே இந்த இருந்து தான் சரிங்களா இந்த புக்கை செய்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கூல் புக்கு தரவாக படிச்சுக்கோங்க இந்த புக்கில் புதிய சமைச்சர் அடிப்படையில் நூற்றி ஒரு லெசனும் சயின்ஸில் இருக்கக்கூடிய நூற்றி ஒரு லெசனும் ஒரே புக்காக கொடுத்துருக்கேன் வேறு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூஷன்லையுமே வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜினு பிரித்து பிரித்து நிறையா புக்கு க சுமந்துக்கிட்டு சுற்றணும் நான் வெறும் ஏழ்நூறு பக்கத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக ஸ்கூல் புக்கையே உங்களுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்கேன் அதுதான் உண்மையான விஷயம் புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் பேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க இல்லைன்னா ஸ்கூல் புக்கு தாராளமாக படிங்க ஓகேங்களா ஸோ ஃபைனலாக பார்க்கக்குள்ளே உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது நிறையா மாணவர்கள் வந்து அல்டிமேட்டாக வாங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஜென்ரல் தமிழ் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ போன்ற தேர்வுகளுக்கு பொது தமிழ்லேருந்து நூறு வினாக்கள் வரும் இந்த புக்கில் வந்து புதிய சமச்சீர் அடிப்படையில் உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு அப்ஜெக்டி டைப் அதாவது லைன் பை லைனாக உங்களுக்கு அட்டை டு அட்டை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு இயல் கூட மிஸ் ஆகியிருக்காது சரிங்களா ஸோ கான்ஃபிடெண்ட்டாக அது நீங்கள் நம்பிக்கையோடு வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த ஐநூறுரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு புக்கை ஆர்டர் பண்ணலாம் குட் லக் ஆல் தி பெஸ்ட்